the bell icon on YouTube and don't miss another update. Gaza யுத்தத்தை ஆரம்பிச்சதிலிருந்து இஸ்ரேலுக்கு பல சிக்கல்கள், பெரிய அளவு அழுத்தங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாட்கள் நெருங்க நெருங்க காசாவோட நிலைமையை பார்த்துட்டு பதறாத நாடுகளே கிடையாது, எல்லாரும் அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அழுத்தம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, உலக நாடுகள் ஒரு பக்கம் அழுத்தம், அடுத்து நட்பு நாடான அமெரிக்க அழுத்தம், சொந்த நாட்டிலே அழுத்தம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நிற்கிது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குனா கூட முழு மனசாக ஒதுக்க முடியுதுல்ல. வாக்கெடுப்பில் பாதிக்கு தப்பிச்சோம் பழச்சோம் தான் அந்த பட்ஜெட்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆதரவாக ஓட்டு விழுகுது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலை பொறுத்த வரையும் எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும் முதல் முதல்ல இஸ்ரேல் பிறந்ததில் இருந்து ஒவ்வொரு யுத்தத்துலேயும் இஸ்ரேல் திட்டமிட்டபடி தான் அந்த யுத்தத்தில் போய்கிட்டு இருப்பாங்க. அதாவது இத்தனை நாளுக்குள்ளே ஜெயிக்கணும், இவ்வளவு இழப்புகளோடு ஜெயிச்சிடணும், இவ்வளவு இழப்புகளை எதிரிக்கு உருவாக்கணும் அப்படின்னு எல்லாமே இஸ்ரேல் சார்ந்தே மைலேஜ் போகும். இந்த தடவை அப்படி சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒன்றும் தயார் நிலையில் இல்லைங்கிறனால தான் 10 நாட்கள் ஆச்சு உள்ளே நுழையிறக்கு. அந்த மாதிரி மாதங்கள் கடந்து இன்னமும் யுத்தம் நடக்குது, குறிப்பிடத்தகுந்த வெற்றியும் இல்லை. ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியல. இந்த சூழ்நிலையில் தான் இவ்வளவு இறுக்கத்துக்கு நடுவில் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, டனல்களுக்குள்ளே பெரிய அளவு கடல் நீரை பம்ப் பண்ணாங்க. இது ரிசல்ட் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரில. ஆனால் அந்த காசா நிலப்பரப்பு நாசமாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மட்டும் எல்லாரும் சொன்னாங்க. இன்னும் சில நபர்கள் இஸ்ரேலோட நிலப்பரப்பு சேர்ந்து நாசமாக போயிருண்டா அப்படின்னாங்க. எது உண்மை அப்படின்னு வரும்போது தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ டனல்களுக்குள்ளே தண்ணியை பம்ப் பண்ணது மூலயமா பெரிய அளவு ஹமாஸோட ஆட்கள் வெளியேறுறார்கள் அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு. இஸ்ரேல் இதை எப்படி சொல்லுது அப்படின்னா, அங்கே அதாவது இஸ்ரேலை எதிர்த்து இதுவரை ஹமாஸ் போராளிகள் பெரிய அளவு எங்கேயுமே சண்டை போடல. சில இடங்களில் சுற்றி வளைச்சு தாக்குதல் நடத்துகிறதோடு அவ்வளோதான். ஆனால் இப்போ அந்த எண்ணிக்கைகள் கணிசமாக கூடுதாமா, வெளியில் இருக்கக்கூடிய வீரர்களோட எண்ணிக்கை கணிசமாக கூடுது. ஒரு சில யூனிட்டு, அதாவது ஒரு 25, 10, 12 இவ்வளவு ஒரு கூட்டத்தை தாண்டி இதுவரைக்கும் இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸ் போராளிகள் வெளியில் வந்து சண்டை போடவே இல்லை. இப்போ இந்த எண்ணிக்கை அப்படியே தாறுமாறாக கூடுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும். அதே சமயம் ஏற்கனவே வீரர்களோட இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது பத்தாதுன்னு இப்போ மொது மொதுனு ஹமாஸ் போராளிகள் வரும்போது இன்னமும் இழப்பு கூடுதும்ல அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ளேயும் போர்க்கொடி தூக்குறாங்க. அதற்காக வான்வெளி தாக்குதலை அதிகரிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் போர்க்கொடி தூக்குறாங்க. எது எப்படியோ ஓரளவு டனல்களில் இருந்து ஹமாஸ் ஆட்கள் வெளியில் வரார்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இஸ்ரேலால். அடுத்து யார் இதை சொல்லணும், ஏஜென்சிகள் யார் ரிப்போர்ட் பண்ணணும், ஆனால் நேரடியாக அமெரிக்காவே சொல்லிடுச்சு. அதாவது இந்த விஷயத்தை சொல்லலை. சிங்வாரோட நாட்கள் என்னப்படுது, இதோட ஹமாஸ் ஒழிஞ்சிரும், ஒழுங்காக சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஹமாஸோட அரசியல் தலைமைக்கும் ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய ஒரு சாலிடான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வெள்ளை மாளிகை இப்படி இறங்கி மிரட்டாது. ஏன் அப்படின்னா, அவர்களோட ஆட்களும் இன்னமும் அங்கே பிடிபட்டு இருக்காங்க. இந்த இவ்வளவு நாட்கள், ஏன்னா நாட்கள் பல நாட்கள் ஆயிடுச்சு, மாத கணக்கில் நடக்கும்போது இந்தளவு ஒரு மிரட்டலை விடலை. அதாவது ஹமாஸ் ஒழிஞ்சிரும், ஹமாஸ் இயக்கத்தோட நாட்கள் என்னப்படுது இப்படிங்கிற அறிக்கையெல்லாம் அமெரிக்கா கிட்ட இருந்து வரலை. அப்போ ஒரு வேளை இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட தகுந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கும். இந்த டனல்களுக்குள்ளே தண்ணியை விட்டது பெரிய அளவு யூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் போயிருக்கும். அதுக்கடுத்து தான் வெள்ளை மாளிகை இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்போ உள்ளூர் எதிர்ப்பு, வெளிநாடு எதிர்ப்பு எல்லாத்தையும் மீறி உயிரிழப்புகளை தாண்டி ஏதோ ஒரு வெளிச்சம் இப்போ இஸ்ரேல் இராணுவத்துக்கு தெரியுது. அது எந்த அளவுக்கு நீடிச்சு இருக்கும் அப்படிங்கிறத நாட்கள் செல்ல செல்ல தான் தெரியும். இஸ்ரேலுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, ஹமாஸுக்கு ஏதோ ஒன்று ரகசியமாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவர்கள் இன்னமும் ஒழிஞ்சிருக்கார்கள், திட்டந்திட்டுறாங்க. 7 அக்டோபர் தாக்குதல் நடத்தினாங்க, கத்தாரில் சேஃப்டியாக உட்காந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காசா பகுதி மக்களுக்கு வெளிச்சமே தெரிஞ்ச பாடு இல்லை. அந்த மக்களோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகுதுங்கிறது யதார்த்தமான உண்மை. காரணம், ஒரு பெரும் கூட்டம் சின்ன நிலப்பரப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெரும் கூட்டத்தை பாதி நிலப்பரப்பை சுருக்கி உள்ளுக்குள்ளே அனுப்பியாச்சு, எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் இல்லாமல். அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் என்னவாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி,
இல்லை அகதிகள் முகாமாக இருந்தாலும் சரி, சுற்றி ஐநாவோட ஆட்கள் நின்னாலும் சரி, குண்டு வந்து விழுகுது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மோசத்தை தாண்டி இயற்கையும் அங்கே விளையாட ஆரம்பிச்சிருக்கு. பெரிய அளவு மழை பெய்யுது, சுகாதார வசதி இல்லை, ஏற்கனவே கட்டமைப்புகள் எதுவுமே இல்லை. பாத்ரூம் ஃபெசிலிட்டியில் இருந்து குடி தண்ணீர், ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லாத நிலமையில் மழையும் அடிக்கிறனால பெரிய அளவில் இயற்கையும் அந்த மக்களுக்கு கை கொடுக்கலை. நிறையா பேர் சில இடங்களில் தான் இருக்கார்கள். அந்த சில இடங்களும் முழுவதும் மூடின இடங்கள், அதாவது கூடாரங்கள்லாம் அமைச்சிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த கூடாரத்துக்குள்ளேயே வந்து குண்டு விழுகிற காட்சிகளும் வெளியில் வந்துச்சு. அதனால் அந்த மக்களோட நிலமை ரொம்ப சிக்கலாகுது. எவ்வளோ சீக்கிரம் யுத்தம் நிற்கிதோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மக்களோட உயிர் பலியை குறைக்க முடியும். அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய சின்ன பசங்களோட மனநிலை காலப்போக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாது. இஸ்ரேலுக்கு கூடுதல் தலைவலியாகவும் வந்து நிற்கலாம். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு தலைவலி இல்லாட்டியும் அந்த மனங்கள் பாதிக்கப்பட்டு அவர்களோட வாழ்க்கை பாதையே மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டிய ஐநா பெரிய அளவு கண்டன அறிக்கைகளை மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்கார்கள். இது எல்லாத்தையும் பெரிய ஒரு லிஸ்ட்டாக போட்டு இன்னொரு நபரும் சொல்லியிருக்கார். அது யாருங்கிறத அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம்.